ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நானும் மீன் கணவரம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து நம்ம ஷாப்பிங் வீடியோ தாங்க பார்க்குறோம் இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் வீடியோ என்ன ஷாப்பிங் என்னென்ன ஷாப் பண்ண எதுக்காக ஷாப் பண்ண அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் சொல் சொல்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து தமிழ் புத்தாண்டு வருது இல்லைங்களா சித்திரை ஒன்று அதுக்கான ஷாப்பிங் தான் சித்திரை ஒன்றுக்கு நாங்கள் எப்பவுமே பொங்கல் வச்சு கோயிலில் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வருவோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பொங்கல் வச்சு நாங்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம் அதுக்கான ஷாப்பிங் தான் இது எப்போவுமே நம்ம வருஷம் வருஷம் இந்த பத்ரகாளி அம்மன் மேட்டுப்பாளையம் இருக்குல்ல அந்த கோயிலில் தாங்க கொண்டு போய் கொடுப்போம் இந்த வருஷம் கோவிட்டால் அங்கே அலோவ் பண்ணுறதில்ல ஸோ நம்ம வந்து ஈரோட்டில் இருக்க எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தான் இந்த வகை போக போகிறோம் ஸோ இந்த வீக் நம்ம ட்ராவலிங் விழா கோயில் விளாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் எதுக்காக நம்ம பொங்கல் வைக்கிறோம் இந்த சித்திரை ஒன்றுக்கு அப்படின்னா நாங்கள் வந்து புவி வந்து சித்திரையில் தாங்க பிறந்தான் அதனால் அந்த சித்திரை மாதம் வந்து நாங்கள் இதை செய்வோம் எப்பவுமே ஒரு சிலர் இந்த சித்ரா பௌர்ணமி அப்போ செய்வாங்க நாங்கள் வந்து அந்த சித்திரை ஒன்று அன்றைக்கி செஞ்சிருது இந்த ஒரு செவன் இயர்ஸாக நாங்கள் கண்டினியூஸாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் அடுத்து நான் எங்கே ஷாப்பிங் வந்திருக்கேன் அப்படின்னா ஆர்த்தி சூப்பர் மார்க்கெட் தான் மேட்டுப்பாளையம்ல இருக்க ஆர்த்தி சூப்பர் மார்க்கெட் தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் வாங்க நம்ம என்னென்ன வாங்குறேன்னு பார்க்கலாம் ஸோ இங்கெல்லாம் நான் எதுவுமே வாங்கலை சும்மா போகிற வழியில் இருந்தது இதெல்லாம் பார்த்துட்டு வச்சுட்டு போயாச்சு இது வந்து ஸ்நாக்ஸ் புவிக்கி பிஸ்கெட்ஸ் கொஞ்சம் வாங்கியாச்சு இதெல்லாம் சும்மா போகிற வழியில் இருந்தது அப்படி வீடியோ எடுத்துட்டு வந்துட்டேன் இது வந்து சரி கோயிலில் பொங்கல் கொடுக்கறக்காக தொண்டை கொஞ்சம் அங்கேயே வாங்கினது அடுத்து பூஜை திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் காலி ஆகிடுச்சின்ட்டு அதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன் இங்கெல்லாம் டாய்ஸ் பருங்க அழகழகாக இருந்துச்சு கண்டிப்பாக புவியை கூப்பிட்டு போயிருந்தால் கண்டிப்பாக வேணும் நடச்சு வாங்கியிருப்பான் நல்ல வேலை புவியை கூப்பிட்டு போகலை அழகாக இருந்தது இதெல்லாம் பார்க்குறக்கு அப்புறம் இங்கெல்லாம் அந்த கிளாஸ் ஐட்டம் செராமிக் ஐட்டம்லாம் இருந்தது பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு கூட பார்க்கல இந்த பக்கம் பேக் இருந்தது ஆல்ரெடி நான் போகிறப்போயே ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சுங்க அதனால சரி சீக்கிரமாக ஷாப் பண்ணிடணும் அப்படின்ட்டு வீட்டில் வந்து நிறைய வேலை இருந்தது வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த அன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு இதெல்லாம் சும்மா பார்த்துட்டு மட்டுமே வந்தாச்சு அடுத்தது பொங்கலுக்கு தேவையான நெய் வாங்கியிருந்தேன் அப்புறம் அந்த ஏலக்காய் முந்திரி திராட்சை அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு எதுவுமே நான் அங்கே மெதுவாக எடுத்து பார்க்குறக்கே எனக்கு டைம் இல்லாமல் போச்சுங்க டக் டக் டக்குன்னு நான் வாங்கிட்டு அப்புறம் மார்க்கெட் வேறு வரணும் அப்படின்றதுக்காக சீக்கிரமாகவே ஷாப் பண்ணிட்டு வந்துட்டேன் இங்கே முந்திரி இது எல்லாமே இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க அது என்னென்னு பா பார்க்குறதுக்கு கூட முழுசாக எனக்கு டைம் இல்லை அடுத்தது மல்லி வாங்கலாம்னு பார்த்தா அந் அங்கே வந்துட்டு ஒரு ஆஃப் கேஜியாக தான் வச்சுருந்தாங்க சரி அதை நான் எடுக்கவே இல்லை அதனால அங்கேயே வச்சுட்டு அடுத்தடுத்த செக்ஷன் நான் வந்தாச்சு ஸோ கிராசரி வந்து நிறையா வாங்கலை எனக்கு எல்லாமே வீட்டில் ஆல்ரெடி இருந்ததால் அளவாக என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டேன் அடுத்து வந்து பருப்பெல்லாம் எனக்கு பருப்பு மட்டும் தாங்க காலியாக இருந்தது அதுவும் தோரம்பருப்பு மட்டும் காலியாக இருந்தது அது மட்டும் ஒன் கேஜி வாங்கிட்டு இதுவும் வர வழியில் எதுவும் வச்சுருந்தாங்க அந்த பூஜைக்கான திங்ஸ் இது வந்து பார்க்க நல்லா அழகாக இருந்தது ஸோ அப்படியே கையில் எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டு வந்தாச்சுங்க அவ்வளோதான் இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு நிறைய வேலை இருந்துச்சுங்க அந்த அன்னைக்கு கார்டனுக்கு தண்ணி விட்டுருந்தே ஒரு ரெண்டு நாள் ஆகிடுச்சி அதனால சரி வந்த உடனே நான் கிராசரி எதுவுமே ஓப்பன் பண்ணல அதை அப்படியே வச்சுட்டு சரி தண்ணி விடலாம் கார்டனுக்கு அப்படின்ட்டு வந்துட்டேன் இந்த வீடியோஸை வந்து எல்லாமே புவிதாக இதுக்கப்புறம் எடுத்திருப்பான் கொஞ்சம் ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப் பார்த்துட்டு நான் எவ்வளோ தண்ணி விட்டாலும் அவ்வளோ தண்ணி குடி குடிக்குதுங்க அவ்வளோ காஞ்சு இருந்தது ஒரு ரெண்டு நாள் தான் நான் தண்ணி விடலை ஸோ வெயில் வந்து பயங்கரமாக இருந்ததுனால நான் தண்ணி விட விட அது ட்ரை ஆகிட்டே இருந்தது சரி அங்கே வந்துட்டு கொஞ்ச நேரம் நான் தண்ணி விட்டுட்டு போய் தான் பேசிக்கிட்டே இருந்தான் இதுவும் அவன் கூட பேசிக்கிட்டே நான் தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தேன் கீரை எல்லாம் வளர்ந்துருச்சுங்க நாங்கள் போட்டிருந்த தண்டுக்கீரை அடுத்து இந்த சுக்க்டி கீரை இது எல்லாமே கொஞ்சம் வளர்ந்துருந்தது இந்த வீக்கெல்லாம் நான் இதை தான் பறித்து செய்ய போறேன் வீட்டில் நல்லா வளர்ந்துருச்சு இந்த வீக் கண்டிப்பாக நான் பறிச்சுருவேன் அதனால வெஜிடபிள்ஸ் கூட நான் அளவாக தான் வாங்கிட்டு வந்தேன் சரி நம்ம வீட்டில் இருக்கிறத பறிச்சுக்கலாம் இந்த வீக் அப்படின்ட்டு தண்ணெல்லலாம் விட்டு முடிச்சுட்டு நம் மளிகை செடியில் வந்துட்டு ஒரு நாலு மல்லிப்பூ பூத்து இருந்ததுங்க அது நல்லா பெருசு பெருசாக குண்டு குண்டாக இருந்தது பார்க்க நல்லா அழகாக இருந்தது நான் நான் இருந்து கொஞ்சம் மல்லிப்பூவும் வாங்கிட்டு வந்திருந்தேன் சரி அதோட சேர்த்து கட்டிக்கலாம் அப்படின்ட்டு இதையும் பறித்து எடுத்துட்டேன் நல்லா இருந்தது பெருசு பெருசாக பூ அதுக்கப்புறம் சரி புவி வந்து பப்பாயா கேட்டிருந்தான் வீட்டில் பப்பாயா இருந்தது சரி அதை கட் பண்ணி அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இதை கட் இருந்தேன் நல்லா இருந்தது பப்பாயா இனிப்பாக இருந்ததுங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்தது சரி அதெல்லாம் அது எல்லாத்தையும் தோல்ல எடுத்துட்டு அவனுக்கு குட்டி குட்டி க்யூப்பாக கட் பண்ணி அதில் ஃபோர்க் போட்டு கொடுத்துட்டோன்னா அவன் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்ருந்தான் ஸோ இதுக்கே எனக்கு டைம் ரொம்ப ஆயிடுச்சுங்க இதெல்லாம் முடிக்கும் போதே டைம் வந்து ஏழுக்கு பக்கம் ஆயிடுச்சு ஏழு மணியே ஆயிடுச்சு அடுத்து தான் நான் இன்னும் எனக்கு நிறைய வேலை இருந்தது சமைக்க நைட்டு அதுக்கப்புறம் சமைக்கணும் நல்ல வேலை பாத்திரம் தேய்ச்சி வச்சுட்டு போயிட்டேங்க அதனால அந்த வேலை எனக்கு இல்லை நான் போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு மதியம் இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனதுனால கொஞ்சம் அந்த மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது இல்லைனா கிச்சன் க்ளீனாகவே இல்லைன்னா அதுவும் ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும் அதுக்கப்புறம் புவிக்கு கட் பண்ணி கொடுத்துட்டா சாப்பிட்ருந்தான் டிவி பார்த்துட்டேன் சரின்ட்டு அதுக்கப்புறம் நான் கிராசரி எல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு இது வந்து பொங்கலுக்கு நான் அங்கே வாங்கினது தாங்க பச்சரிசி ரெண்டு கிலோ அப்புறம் வெல்லம் நெய் ஏலக்காய் திராட்சை இது வந்துட்டு பாசி பாசி பயிறு பாசி பருப்பு அது இனி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அங்கே வாங்கிட்டு வந்த இது வந்து பொங்கல் அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுன்றதுக்காக அங்கேருந்து வாங்கிட்டு வந்த அந்த தொன்னை இவ்வளோதாங்க இது எல்லாம் அடுத்து இது வந்து கிராசரி எனக்கு வீட்டில் நிறையா எதுவுமே தீரலை ஸோ என்னென்ன தீர்ந்திருந்ததோ அது மட்டும்தான் வாங்கியிருந்தேன் கிராசரி வந்து கம்மியாக தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு ஸோ முக்கியமாக தான் மட்டும்தான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் கிராசரி வந்து முடிஞ்சுது இது என்னென்னா என்னோடய மசாலா வந்து குழம்பு மசாலா தீரப்போகுதுங்க குழம்பு மசாலா இல்லைன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது நான் ஏன்னால் நான் எல்லாத்துக்குமே அந்த மசாலா தான் யூஸ் இருக்கேன் அடுத்து அது வந்து கண்ணனில் தாங்க வந்து கண்ணன் மா தான் வந்து மல்லி வாங்கிட்டு அங்கேயும் ஆஃப் கேஜி ஆஃப் கேஜி தான் இருந்தது அது வாங்கிட்டு அப்புறம் மார்க்கெட் வந்தாச்சு மார்க்கெட்டில் வந்து எதுவுமே வீடியோ எடுக்க முடியலைங்க பயங்கரமாக மழை வர மாதிரி ஆயிடுச்சின்ட்டு வெஜிடபிள்ஸ் இந்த வீக்குக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் பூ கொஞ்சம் வாங்கியிருந்தேன் சரி இதோட வச்சு கட்டலாம் அப்படின்னு தான் நம்ம இருந்து அந்த நாலு பூவையும் பறித்து எடுத்துகிட்டு வந்தேன் சரி இது விரிகிறதுக்கு முன்னாடி கட்டி வச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக சரி இதை கட்டிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எல்லாம் வெளியி விட்டுட்டு பூ தான் கட்டிக்கிட்டு இருந்தேன் நல்லா இருந்தது மல்லிகைப்பூ வந்துட்டு நல்லா குண்டு குண்டாக அழகாக இருந்ததுங்க இது சீசன் தான் நினைக்கிறேன் நல்லா இருந்தது பூவு ஆனால் நான் வாங்குன அன்னைக்கு அந்த அன்னைக்கு வந்துட்டு முப்பது ரூபான்னு நினைக்கிறேங்க ஒரு சின்ன ஒரு டம்ளர் தான் இன்னும் ஒரு நான் நல்லா நெருக்கமாக வச்சு கட்டியிருக்கேன் இப்படி ஒரு ஒரு ஒன்றரை முழம் வரும்னு நினைக்கிறேங்க நல்லா அழகாக இருந்தது ஸோ அடுத்த நாள் வந்துட்டு யுகாதி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரேட்டு இன்க்ரீஸாகவே இருந்தது ஆக்கிட்டாங்க கம்மி பண்ணி கேட்டால் அவர் கொடுக்கவே மாட்டேன்ட்டார் நாளைக்கு வந்து ஐம்பது ரூபா ஆயிடுங்க அப்படின்னாரு சரின்ட்டு ஒரு ஒரே ஒரு டம்ளர் மட்டும்தான் வாங்கியிருந்தேன் நல்லா குண்டு குண்டாக அழகாக இருந்துச்சுங்க அதை தான் கட்டி முடிச்சுட்டேன் செம மனமாக இருந்தது வேறு எனக்கு மல்லிப்பூ அந்த அன்னிக்கு கட்டாகவே வீடு ஃபுல்லாக ஒரு நல்லா மனமாகவே இருக்குங்க மல்லிகைப்பூ மனமாகவே இருக்கும் அந்த வேலை முடிச்சிட்டு அடுத்து துணி காலையில் துவைச்சிருந்தேன் ஃபுல்லாக பெட்டு ஃபுல்லாக துணியாக தான் இருந்தது சரி அதை மடிச்சு எடுத்து வச்சால் தான் பெட்டு கிளீனாக இருக்கும் அப்படின்றதுக்காக நைட்டு தூங்கவே முடியும் அதனால் சரின்ட்டு அதில் இருக்க எல்லா துணியும் நான் எடுத்து மடிச்சு வச்சுட்டு போய் பேசிக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தாம கொஞ்சம் செக் பண்ணி தான் எடுத்திருக்கான் நான் பார்த்தேன் துணி எல்லாத்தையும் மடிச்சு எடுத்து வச்சுட்டுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கப்புறம் எனக்கு டிஃபன் ஒர்க் இருந்தது நைட்டு ஸோ எல்லாம் எனக்கு முடிச்சுட்டு படுக்கவே நைட்டு பத்து மணி ஆயிடுச்சு இது எல்லாமே நான் அந்த ஃபோர் ஓ கிளாக்லேருந்து நான் எயிட் ஓ எயிட் தேர்ட்டி வரைக்கும் நான் செஞ்ச ஒர்க் தாங்க இதெல்லாம் அந்த ஈவினிங் செஞ்ச வேலை தான் இதெல்லாமே துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு போயிட்டு அடுத்தது கிச்சனில் போய் சமைச்சிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும்போது டைம் பத்து மணி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்மளோட வீடியோ வந்து ட்ராவலிங் வீடியோ தான் இருக்க போகுது அவ்வளோதாங்க நான் இந்த வ்ளாக் இதோடு முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம வீடியோவில் வந்து நம்ம கோயிலுக்கு போகிற வீடியோ தாங்க ட்ராவலிங் வ்ளாக் தான் வரப்போகுது கண்டிப்பாக எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவ்வளோதான் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் பபாய்